டப்பர்லேருந்து அமிர்த்து வெட்டி பேசுகிறேன். ஈஸி குக்கிங் டப்பர் வேர். டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்களன்னாக்கா, இந்த மருத்துவ குணம் கொண்ட வேப்பம்பூ வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன். அதை காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வத்தல். இது அதாவது வேப்ப மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட வெறும் அந்த பூ மட்டும்தான். இது ரெக்க மாதிரி இருக்கும்ல, ஒயிட் கலரில். அதை எடுத்து காய வச்சு இதை வந்து நான் வத்தல் பண்ணியிருக்கேன். கூட இதுக்கு வந்துட்டு இது வந்து இந்த வேப்ப பூவை வந்து நம்ம சுடு தண்ணி காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து வேப்பம்பூ போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு கூட உளுத்தம்பருப்பு ஊற வச்சு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ரன் பண்ணி அதில் இந்த பூ போட்டு கலக்கிட்டு வெயிலில் வந்து வத்தல் மாதிரி பேப்பர் போட்டு நம்ம பிளேட்டில் வச்சு காய வச்சுட்டு இப்போ அக்னி நட்சத்திரம் வெயில் இல்லை, செம வெயில் இல்லை இப்போ, அதனால் இது நல்லா காஞ்சிடும். வத்தல் இதோ காலையில் போட்டேன், ரெடி பண்ணிவிட்டு அதை இப்போது எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ போட்டு வானல்ல இது கொஞ்சோண்டு வறுத்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் நெய் சாதத்துக்கு. அதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுலையும் நம்ம வந்து சாப்பிட்லாம். பாலில் வந்து பால் வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு கலக்கி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது இயர்லி ஒன்ஸ் நமக்கு இந்த பூ கிடைக்கிறதுனால இதை வந்துட்டு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு. அதனால தான் நான் இப்போது இவ்வளோ பூ வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்துட்டு வளர்ந்து வரீங்க. இது வந்துட்டு எஸ்எஸ் பவுல், கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் பவுல். எஸ்எஸ் பவுல் 3 லிட்டர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் வந்துட்டு வாண்டர்லியர் பவுல், அது 2.5 லிட்டர்ஸு. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பூ போட்டு காட்டினது வந்து ப்ரீலியோடியோ பவுல், 2 லிட்டர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ் பவுல் 1.1 லிட்டரு. அதுக்கு மேலே இது எஸ்எஸ் பவுல் 600 ml. இப்போது இதில் வந்துட்டு நானும் உங்களுக்கு இது இந்த பூ போட்டு காட்டின பார்த்திங்களா, 2 லிட்டர்ன்றது இது ஃபுல்லாக வந்திருக்கு. இது நம்ம வருஷம் பூரா சாப்பிடலாம். இதில் இந்த பூ மட்டும் போட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. இதில் எல்லா பவுலையும் நம்ம வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் இதுக்கு சேமித்து வைக்கக்கூடிய மிளகாய், புளி, தனியா, இது மாதிரி வெரைட்டிஸு, வத்தல் வெரைட்டிஸு. நம்ம எத்தனை வத்தல் போடுறோம், தக்காளி வத்தல், கஞ்சி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், இப்படி வந்து பல ரகமான வத்தலெல்லாம் போடுறோம், பெரண்டை வத்தலெல்லாம் போடுவோம். அது மாதிரி பல ரகமான வத்தல் போடுவோம். அந்த வத்தல் வெரைட்டிஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், ஸ்வீட் பண்ணுறோம், டெய்லி ஒரு ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து அழகாக இதில் வந்து சேவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஏன்னாக்கா நல்லா டைட்டான மூடிங்க. இது வந்துட்டு ஏர் டைட்டுங்க, கொஞ்சம் கூட காற்று போகாது, எறும்பெல்லாம் ஏறாது எங்கே வச்சாலும். இது வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு இது மாதிரி நீங்களும் வாங்கி